Okay, right. So ECMO, long time ventilation. இந்த மாதிரி ஒரு ரொம்ப நாள் சப்போர்ட்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு விதமான பிரச்சனைகள் எப்போ வேணா வரலாம். அதில் ஒன்று வந்து இன்ஃபெக்ஷன். அந்த இன்ஃபெக்ஷனுங்கிறது பாடியில் எங்கே வேணால் வரலாம், லங்ஸில் வரலாம், நம்மளுடைய ரத்தத்தில் டைரெக்டாகவே வரலாம். ஏன்னா நம்ம பண்ணிட்டுருக்கிற எல்லாமே வந்துட்டு அன்ஃபிசியாலஜிக்கல்னு சொல்லுவோம். இந்த எக்மோங்கிறது வெளியிலேருந்து டியூப்ஸ் குழாய்கள் உள்ளே போகிறது, ட்ரக்கியோஸ்டமிங்கிறது மூச்சு குழாயில் உள்ளே போகிறது, அப்புறம் நம்ம ஸ்பெஷலாக மெடிசன்ஸ் கொடுக்கறதுக்காக பிளட் வெசலில் டியூப்ஸ் போடுறது, இது எல்லாமே அன்ஃபிசியாலஜிக்கல் அன்நேச்சுரல். ஸோ இதனால் இன்ஃபெக்ஷன் ரிஸ்க் அவங்களுக்கு ஒன்று, அவருக்கு ரொம்ப சிவியர் இன்ஃபெக்ஷன் ஒன்று. அவர் காலமாகிறதுக்கு 48 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு சிவியர் இன்ஃபெக்ஷனுக்கான சயின்ஸ் வந்துச்சு. நிறைய தடவை 10 to 9 தடவை வந்து எவ்வளோ பெரிய இன்ஃபெக்ஷனாக இருந்தாலும் அதுக்கான ஆன்டிபயோட்டிக்ஸ் கரெக்டாக இருக்கும், நம்ம கொடுத்து ட்ரீட் பண்ணிடலாம். பட் இந்த மாதிரி ஒரு 1 out of 10 டைம்ஸ் அந்த இன்ஃபெக்ஷன் வந்து சூப்பர் பக்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு எந்த ஆன்டிபயோட்டிக் கொடுத்தாலும் வேலை செய்யாது. அந்த மாதிரி ஒரு சிவியரான இன்ஃபெக்ஷன் அதுதான் ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் அவர் இறக்கிறதுக்கு ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 24 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு சிடி ஸ்கேன் பண்ணோம். பண்ணப்போ பிரெயினில் வந்துட்டு கொஞ்சம் ப்ளீடிங் இருந்தது தெரிய வந்துட்டு. அதுவும் அகெயின் பார்ட் ஆஃப் இது தான், இந்த எக்மோக்கான ஒரு ட்ரீட்மெண்ட்டில் அது ஒரு நோன் சைட் எஃபெக்ட். ஸோ அந்த சைட் எஃபெக்ட்னால பிரெயினில் ப்ளீடிங். இது அது ஒரு சைடில் இருக்கும்பொழுது இந்த இன்ஃபெக்ஷன் ரொம்ப சிவியராக போயிட்டு இருந்துச்சு. என்ன ஆன்டிபயோட்டிக் கொடுத்தாலும் அதுக்கான ரெஸ்பான்ஸ் இல்லை. இந்த சிவியர் இன்ஃபெக்ஷன் வரும்போது உடம்பில் இருக்கிற ஒரு ஒரு உறுப்பாக செயலிழக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கான சயின்ஸ்லாம் பார்த்தோம். எவ்வளவு சப்போர்ட் பண்ணியுமே அந்த இன்ஃபெக்ஷனுடைய பாதிப்பு அதிகமாகிட்டே தான் போச்சு. ஃபைனலி அட் சம் பாயிண்ட் வந்து சப்போர்ட் பண்ண முடியாத ஒரு நிலைமையில் தான் கார்டியாக் அரெஸ்ட்னு சொல்லுவோம். இருதயமும் மூச்சு வர்றதும் சுத்தமாக நின்று போகிறது. தட்ஸ் வாட் ஹேப்பன் ஃபைனலி. இங்கே வெறும் தமிழ் மக்கள் மட்டும் இருக்கீங்களா, தெலுங்கு வேறு ஏதாவது லாங்குவேஜ்லாம் தெலுங்கு வர்றனாரா? Okay. Okay, we have covered English quite a bit, I think. One question, sir. Yeah. From national let me just finish off this Telugu. మీ ప్రశ్న ఏంటంటే మళ్ళీ? రెండోది ఏంటి? బిల్స్, ఇందాక నేను తమిళలో చెప్పినట్టుగా బిల్స్లో హాస్పిటల్కి మా కుటుంబానికి ఏ కన్ఫ్యూషన్ లేదండి. నాన్నని అడ్మిట్ చేసినప్పుడు ఒక అడ్వాన్స్ కట్టిన తర్వాత దాంతో ఒక్కొక్క వారం మేము ఒక అమౌంట్ పే చేసుకుంటూ వచ్చాం. ఆ బిల్స్ పైలప్ అవుతూనే ఉన్నా కూడా మేము ఒక్కొక్క వారం ఒక్కొక్క అమౌంట్ పే చేసుకుంటూనే వచ్చాం. దాని తర్వాత మళ్ళీ మేము పే చేయాలని అడిగినప్పుడు హాస్పిటల్ వాళ్ళు ఇప్పుడు అక్కర్లేదంటే మేము చెప్తామండి అని అంటూనే ఉన్నారు. ఆఖరి రాజున శుక్రవారం నాడు నాన్న అయిన తర్వాత నేను హాస్పిటల్లో సెటిల్మెంట్లు ఏమైనా చేయాలా అండి, ఇంకేమైనా ఫైనల్ అమౌంట్ ఎంతో చెప్తే నేను సెటిల్ చేసేసి నాన్న గారిని తీసుకెళ్తాను అని చెప్పినప్పుడు, ఇప్పటికి మీరేం మాట్లాడక్కర్లేదండి, డబ్బుల గురించి ఏం మాట్లాడొద్దు, మీరు దయచేసి నాన్నగారిని తీసుకెళ్ళండి అన్నారు. అంటే మళ్ళీ నేను నాన్నగారు మా కార్యాలన్నీ అయిన తర్వాత నేను వచ్చి మీకు సెటిల్ చేస్తానండి అంటే, కాదండి మాకు అసలు మేము మిమ్మల్ని డబ్బులు అడగదలుచుకోలేదు అన్నారు. ఇది మాకు హాస్పిటల్కి జరిగిన సంభాషణ. దాంతో ఈ బిల్లింగ్ ఇష్యూస్ అనేది సెటిల్ అయిపోయినాయి. ఈ 3 crore ఎక్కడి నుంచి వచ్చాయో, ఇంకా 1,85 lakh ఇంకా పే చేయాలన్నది ఎక్కడి నుంచి వచ్చిందో, వైస్ ప్రెసిడెంట్ గారు దీంట్లో ఎలా ఇంటర్వ్యూ అయిన అయ్యారో, వాళ్ళ డాక్టర్ దీపా గారు దీంట్లోకి ఎందుకు వచ్చారు, ఇవన్నీ అసలు ఎక్కడి నుంచి ఈ కల్పనలన్నీ కలిగినాయో అన్నది నాకు తెలియదు. చాలా బాధాకరమైన విషయం. మా రిలేషన్షిప్ ఇంతవరకు బాగానే ఉంది, ఎప్పటికీ బాగుంటుంది. అది దయచేసి ఇట్లాంటి కట్టుకథలతో చెడిపే మాకండి. థ్యాంక్ యూ.